உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று நான் பதிவிட இருக்கும் காணொளி, என்னுடைய முன்னைய காணொளியை பார்த்தவர்களுக்கு தெரியும் நான் என்ன கதைப்பேன் என்று சொல்லி, இந்த பறை அறைந்தவர்களை பற்றிய கதையாகத்தான் இருக்கும். இந்த பறை அறைந்தவர்களை கண்டுபிடிப்பதாக இருந்தால், நாங்கள் தமிழர்களுடைய இந்த வரலாற்றில் இந்த சங்ககால வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த சங்ககால வரலாறு நாங்கள் எல்லோரும் பாடசாலை காலத்தில் படித்து விட்டோம். இப்போது ஏன் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்ற நினைப்பு எல்லோருக்கும் இருக்கும். மறப்பது மனித இயல்பு. அதை நாங்கள் அவ்வப்போது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அத்தோடு இந்த விஞ்ஞான உலகத்தில் மனிதர்கள் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில், எங்களுடைய தமிழ் இளந்தலைமுறை நிறைய வெளிநாடுகளில் இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த கதைகளை நாங்கள் செவிவழியாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதனால், எதிர்காலத்தில் அவர்களுக்கு இது ஒரு உதவியாக, இந்த வரலாற்றை நாங்கள் கடத்தி செல்லுகின்ற ஒரு தேவைப்பாடாக இது இப்படியான வாய்ப்புகள் எங்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில், என்னிடம் இந்த கேட்கப்பட்ட கேள்விகளின் நிமித்தம் நான் இதை பற்றி தொடர்ந்து கதைப்பதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இந்த சங்ககாலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அல்லது மனிதர்கள் இந்த நிலங்களை ஐந்து வகையாக வகைப்படுத்தி, அதில் முதல் நிலமான குறிஞ்சி, ரெண்டாவது முல்லை, மருதம், நெய்தல், பாலி என்று ஐந்து வகையாக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றதும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் பல அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கும் நிலமானது முருகக்கடவுள் வாழ்ந்த குறிஞ்சி நிலம். அதை பற்றி தான், அது அங்கே என்னென்ன அம்சங்கள் இருந்திருக்கின்றன என்பதனை பார்ப்போம். குறிஞ்சி நிலமானது மலையும் மலை சார்ந்த நிலமும் என்பதும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இங்கே வாழ்ந்த மக்களை குறவன் குறத்தி என்று அழைப்பார்கள். இந்த குறவன் குறத்தி என்றதில் வந்து வள்ளி குறத்தி, வள்ளி குறத்தியை முருகன் திருமணம் செய்தார் என்றதும் எங்களுக்கு தெரியும். இந்த வள்ளிக்கும் வள்ளிக்கிழங்குக்கும் தொடர்பு இருக்கின்றது, முருகனுக்கும் தேனுக்கும் தினைமாவுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இன்றும் முருகனுக்கு மாவிளக்கு தேனும் தினைமாவும் கொண்டு படைப்பார்கள் என்றது பலரும் செய்திருக்கின்றீர்கள், பலரும் பார்த்திருக்கின்றீர்கள். இது ஒரு தெரிந்த விடயம்தான். இந்த குறிஞ்சி நில மக்களுடைய உணவான தேன், தினைமா, அடுத்தது கிழங்கு அகழ்தல், வேட்டையாடுதல், இறைச்சி வகைகள் தேவைக்காக வேட்டை ஆடி இருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்கே கரடி, புலி, சிங்கம் விலங்குகளாக காணப்படுகின்றது. பூவாக குறிஞ்சியும் காந்தலும், மரமாக அகிலும் வேங்கையும் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த மதுரை மீனாட்சி கையில் இருக்கின்ற கிளி, அத்தோடு முருகனுடைய வாகனமான மயில் பறவைகளாக காணப்படுகின்றது. இங்கே உள்ள ஊரை வந்து சிறு குடி என்று தான் அழைத்திருக்கிறார்கள். இங்கே உள்ள நீர் அருவியாகவும் சுனையாகவும் இருந்திருக்கின்றது. அத்தோடு இனி நான் சொல்லவிருக்கும் விடயம்தான் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதுதான் நான் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த பறை. இந்த பறை என்றது தனியாக குறிஞ்சி நிலத்துக்கு மட்டுமல்ல, ஐந்து நிலங்களுக்கும் தனித்தனியாக அன்றே வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னால், இந்த பறையை வைத்து பார்க்கும்போது தான் நாங்கள் ஒரு புரிதலுக்கு வர வேண்டியிருக்கின்றது. சங்க காலத்துக்கு முற்பட்ட காலம் இருந்திருக்கின்றது. அங்கே இருந்தவர்கள் யார், இந்த முருகனின் தாய் தந்தையர் யார் என்றதெல்லாம் எங்களுக்கு புரிதலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பறை தான் எங்களை அழைத்து செல்கின்றது. சங்க காலத்துக்கு முருகனுடைய காலத்துக்கு முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள், அவர்கள் உருவாக்கியதா இந்த வகைப்படுத்தல் எல்லாம், முருகன் எப்படி இதை செய்தாரா அல்லது முருகனுடைய பெற்றோர்கள் செய்தார்களா என்ற தேடல் பார்க்கும்போது, இந்த பறை வந்து ஒரு நாளும் முருகன் பறை அறைந்ததாக இல்லை. அப்போ இந்த பறை வேறு யாரோ தான் அறைந்திருக்கின்றார்கள். அப்போ அவர்களை தேடி போகிறதுன்னு சொன்னால், நாங்கள் இந்த சங்க காலத்து வரலாற்று எல்லாத்தையும் தேடிவிட்டு தான் அவர்களை தேடி போக வேணும்.
இந்த குறிஞ்சி நிலத்தின் பறைய தொண்டக பறையண்டு சொல்லியிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த குறிஞ்சியில் இருந்த யாழை வந்து குறிஞ்சி யாழண்டும் பண் வந்து குறிஞ்சி பண்ணண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய பிரதான தொழில் தேனெடுத்தல், திணைகாத்தல், கிழங்கு அகழ்தல், அத்தோடு வேட்டையாடுதலும் இருந்து வந்திருக்கின்றது. இதுதான் இந்த குறிஞ்சி நிலம் பற்றிய சிறிய ஆதாரபூர்வமான தகவல்கள். இது வந்து யாருக்குமே சந்தேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. குறிஞ்சியும் முருகனும், முருகனும் வள்ளியும், வள்ளியும் வள்ளிக்கிழங்கும், முருகனும் தேனும் தினைமாவும் என்றெல்லாம் நாங்கள் காலங்காலமாக சமய பாடங்களிலும் புத்தகங்களிலும் செய்வழியாகவும் வாய்வழியாகவும் நிறைய கேட்டாச்சு. அப்போ இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, யாரும் கேட்க வேண்டிய தேவையில்லை, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அப்படி இதை மிஞ்சிய ஆதாரம் கேட்டால் நாங்கள் எங்களுடைய ஓலைச்சுவடிகளை கொண்டு முன்னால் வைத்து விட்டு தான் ஆதாரங்களை அதில் தேட வேண்டும். அப்போ ஏனென்றால் இன்றைய மாதிரி அன்று இந்த காகிதத்தாள்கள் அடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்காது. அப்போ சங்க காலத்தில் ஓலைச்சுவடிகள் தான் அதில் தான் எழுதி வைத்திருந்திருப்பார்கள். அப்போ அந்த ஓலைச்சுவடிகள் ஒன்றும் இன்று இல்லாமல் இருக்கிறதுனால இதற்கான ஆதாரத்தை இதுக்கு மேலே நாங்கள் எழுதி வைத்து எங்கேயாவது இருக்கின்றதா என்று சொல்லி தேடினால் முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே எங்களுடைய கோயில்களிலும் சமய புத்தகங்களிலும் திரைப்படங்களிலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் என்று எடுக்கப்பட்ட கதைகளாக இவை எங்களுடைய வாழ்வியலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் அறிந்தபடியேதான். இதை நாங்களே ஏற்க மறக்கும் போது மற்ற இனத்தவர்கள் யாரும் ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு நாங்கள் மயிலண்டு பார்த்தால் மயில் முருகனுடைய வாகனம், நாங்கள் முருகனை நேரடியாக முருகன்ற வேலை வேலும் மயிலும் என்று சொல்லி நாங்கள் வணங்குகின்றோம். அதே நேரத்தில் ஜூதர்களுடைய கொடி முருகனுடைய ஆறுமுக கொடியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாண்ட தேசிய கொடியில் முருகனுடைய மயில் பறந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம், இந்த மயில் முருகன் வேல் என்றதெல்லாம் ஒரு எப்படி இது எங்கிருந்து வந்திருக்கின்றது. அப்போ மனிதர்கள் எல்லோரும் ஒரு தாய் ஒரு தகப்பனில் வந்த மனிதர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த வரலாறுகளை மாற்றி அமைத்தோ அல்லது காலத்தின் தேவையோ அல்லது கடவுளின் சூழ்ச்சி என்று கூட சொல்லலாம் நிறைய பிளவுபட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போ இவ்வளவுதான், அரசியலுக்காக பிளவுபட்டவர்கள் இருந்தாலும் நல்ல இறைவன் காட்டிய வழியில் பயணிப்பவர்களுக்கு இப்படியான கதைகள், இப்படியான ஆதாரங்கள், இப்படியான தகவல்கள் அவர்களுடைய ஆன்மாக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். நல்லது, தொடர்ந்து அடுத்த காணொளியில் மற்றைய நிலங்கள் பற்றியும் பார்ப்போம். இதுவரைக்கும் எனது காணொளியை பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.